ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி மீன் குழம்பு வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரேவி ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கலக்கல் சாப்பாடை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 20 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, கடைசியாக 2 ஏலக்காய். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 1/2 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி. பூண்டை விட இஞ்சி கம்மியாக இருந்தாலே போதும். இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி தழை நாங்கள் ஆட் பண்ண மறந்துட்டோம், அதனால் நாங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் நிறைய ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். 1 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சிடலாம். 1 10 to 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில். இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 பிரியாணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வணக்கிட்டு ஓரளவுக்கு இது வணங்கினதும் இதில் 1 10 to 12 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வணக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இதில் 1 பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிடலாம். புளியோட பச்சை வாசம் போனதும் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க மீன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எலும்பில்லாத மீன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1/4 கிலோ பாறை மீன் ஆட் பண்ணியிருக்கோம்.
ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுறாதீங்க, அது குழம்புல கரைஞ்சிரும். அதனால ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீன் வேகறதுக்கான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சூப்பரான மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.